பிங்கி, விஜய் வாங்கி கொடுத்த இந்த பட்டர்ஃப்ளை சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா. எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஓகே நான்சி, நீ ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் போட்டு வச்சுரு. நாங்கள் அதுக்குள்ளே இந்த பட்டர்ஃப்ளையில் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து உனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மேலே அப்ளை பண்ணிவிடு. சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து போடலாம். இருங்க, அப்படியே மேலே எடுத்து கொட்டிடுறேன். கம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஓகே நான்சி, நீ இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீன்னா கரெக்ட் ஆகிடும். பண்டி பண்டி, விளையாண்டுகிட்டு இருக்கியா? அம்மா சொல்றத கேளுடா. என்னமா நீங்க, நான் முக்கியமா விளையாண்டுகிட்டு இருக்கேன், இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? விளையாட்டுல என்னடா முக்கியமான விளையாட்டு? சரி, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம கமலா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வருவாங்கடா. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு பணத்தை பீரோக்குள்ள எண்ணி வச்சிருக்கேன், அதை மறக்காம எடுத்து கொடுத்துருடா. கமலா ஆண்டி யாருன்னு ஞாபகம் இருக்கல்ல? முந்தானேத்து கூட கோவில்ல பார்த்தோம்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குதுமா விமலா ஆண்டியா, நீங்க போயிட்டு வாங்க, நான் கொடுத்துட்றேன். டேய், அது கமலா ஆண்டிடா, விமலா ஆண்டி இல்ல. அவங்க வர்றவங்கள மரியாதையாக நடத்தி அனுப்பணும். ஏதாவது இடக்க முடக்கா பண்ணினேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சொல்லிட்டேன். வர்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புடா, சும்மா அனுப்பிச்சிடாதா? சரியா பண்டி, அவங்க கமலா ஆண்டிங்கிறாங்க, நீ விமலா ஆண்டிங்கிற, உண்மையாவே உனக்கு அவங்கள தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பிங்கி. அவங்க ஹைட்டா இருப்பாங்க, கொண்ட போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா இருக்கீங்களா? அம்மா அம்மா, இந்த வீட்டுல ஒரு மகராசி இருப்பாளே, அவ இல்லையா? ஆட, இப்பதான் எங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள கமலா ஆண்டி வந்துட்டாங்க. ஆண்டி, இப்பதான் ஆண்டி எங்க அம்மா இந்த பக்கம் போனாங்க, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆண்டி, மகராசி என்ன பத்தி சொல்லிட்டு போனாளா? எப்ப வந்தாலும் விருந்து வச்சு அனுப்புவா. பண்டி, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா இவங்க தான் கமலா ஆண்டின்னு? எனக்கு என்னமோ இவங்களை பார்க்கும்போது பெக்கர் மாதிரி இருக்கு. அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட பேச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க பெக்கர் மாதிரி தெரியுது பண்டி. பேசாம இரு, அவங்க காதுல விழுந்தா கோச்சுக்க போறாங்க. அவங்கள யாருன்னு நினைச்ச? இந்த ஏரியாலயே வச்சு பெரிய சீட்டு நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா, மேக்கப் இல்லாம இருக்கிறதுனால அப்படி தெரியுது. பண்டி பண்டி, எனக்கு என்னமோ ரோஸ் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. பக்கத்துல இருக்கிற கோவில்ல இவங்க பிச்சை எடுக்கிறத நான் பாத்திருக்கேன் பண்டி. நீ வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பாரு. எனக்கு ரொம்ப நேரமாச்சு தம்பி, இன்னும் நான் நாலு தெருவுல நாலு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. பாத்தீங்களா, அவங்க சொன்னதை கேட்டீங்களா? இன்னும் நாலு வீட்டுக்கு போகணுமா? எந்த பிச்சைக்காரியாவது எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்களா? எங்க அம்மா கமலா ஆண்டியை நல்லா கவனிச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேச்சை எல்லாம் கேட்டேன்னா நான் எங்க அம்மா கிட்ட நல்லா அடிதான் வாங்குவேன். ஆண்டி நீங்க வாங்க, ஆண்டி உட்காருங்க ஃபர்ஸ்ட். எங்க அம்மா உங்களுக்கு நல்லா கவனிச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும், இல்லாட்டி எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ஆண்டி, எனக்கு யாருமே இந்த மாதிரி சேர் எல்லாம் போட்டு மரியாதையே கொடுத்ததில்ல தம்பி. போச்சு போச்சு, சேர் கூட போட்டது இல்லன்னு சொல்றாங்க, இவங்க கண்டிப்பா பிச்சைக்காரங்க தான். ஆண்டி இந்தாங்க ஆண்டி, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, மத்தது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க அம்மா உங்களுக்காக சமைச்சு வச்சிட்டு போயிருக்காங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி. ஓ மை காட், பண்டி சொல்ல சொல்ல கேட்காம இந்த பிச்சைக்காரியை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நல்ல முத்து வாங்க போறான். எனக்கு யாருமே இந்த மாதிரி சூடா சாப்பாடு போட்டது இல்ல. போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியாது, நீங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு தம்பி, இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சானே தெரியல. எங்க அம்மா உங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க ஆண்டி, வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. பண்டியம்மா பண்டியம்மா இருக்கீங்களா? டே பொடியா, உங்க அம்மா எங்கடா? ஏய், யாரை பார்த்து பொடியாங்கிற? பிச்சை கேட்கணும்னா மரியாதையா கேட்க மாட்டியா? பொடியான் கிடியான்னு சொல்லிட்டு இருக்க, பிச்சையெல்லாம் ஒண்ணும் இல்லப்போ. என்னது, என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்கா உனக்கு? பஞ்சி, எனக்கு என்னமோ இப்ப வந்திருக்கிறவங்களை பார்த்தாதான் கமலா ஆண்டி மாதிரி தெரியுது. பாரு எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நீ சொன்ன மாதிரி கொண்ட கூட போட்டிருக்காங்க. பண்டி நீ பேசாம இரு, ரோஸ் மேக்கப் போட்டா எல்லாரும் அப்படிதான் தெரிவாங்க. என்ன பொடியான்னு சொல்றாங்க பாத்தியா, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பொடியான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு போய் இப்படி பண்றானே. டே தம்பி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? உங்க அம்மா எனக்கு தர சொல்லி தந்தாங்கல்ல, அதை கொடுத்தீன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா எல்லாம் உங்களுக்கு சாப்பாடு போட சொல்லி சொல்லவே இல்ல, எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. இந்த பையனை எப்படி வளர்த்தி வச்சிருக்கா மாலா, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு தம்பி, ரொம்ப நன்றி. சரி நான் அப்படியே கிளம்புறேன். என்ன ஆண்டி அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? எங்க அம்மா உங்ககிட்ட பணம் எடுத்து தர சொல்லிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, பணம் எடுத்து தரேன்.
மகராசி சாப்பாடு போட்டதும் இல்லாம பணம் வேற எடுத்து கொடுக்க சொன்னாளா? சரி குடு தம்பி, நான் வாங்கிட்டு போறேன். இந்தாங்க ஆண்டி, பணம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பணத்தை எண்ணி பார்த்து வாங்கலாமா? நீங்க கொடுங்க, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா வாங்கிக்குவேன். சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். ஆண்டி, அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வாங்க ஆண்டி. பண்டி, டே பண்டி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அம்மா வாங்கம்மா, எதுக்குமா இந்த பிச்சைக்காரங்களை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க இல்லாதப்ப வந்து தொந்தரவு பண்றாங்க. வாய மூடுறா, யார பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொன்ன? இவங்க தான்டா நம்ம கமலா ஆண்டி, என்னமோ தெரியும்னு சொன்ன. பாத்தையா சீலா, உன் பையன் என்ன பிச்சைக்காரி பிச்சைக்காரின்னு அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க தான்டா நம்ம கமலா ஆண்டி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கோவில்ல பார்த்தமே. சரி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? பீரோல் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வா, கமலா ஆண்டி கிட்ட கொடுக்கணும். இப்போ போச்சு பண்டி, செத்தா ஆண்டி. அவன் கமலா ஆண்டி நினைச்சு ஒரு பிச்சைக்காரிய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லா சாப்பாடு போட்டு அந்த பணத்தை வேற எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டான் ஆண்டி. டே பண்டி, என்னடா சொல்றாங்க, இவங்க சொல்றது உண்மையா? நீ வேற யாருக்கோ பணத்தை எடுத்து கொடுத்துட்டியா? என்னடா நடக்குதுங்க? ஆமா ஆண்டி, நான்சி சொன்னது உண்மைதான். அவங்க இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற கோவில்ல பிச்சை எடுக்கிறவங்க. நாங்க எல்லாரும் எவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த பண்டி கேட்கவே இல்லை ஆண்டி. அம்மா அம்மா, சாரிம்மா, நான் தெரியாம பண்ணிட்டம்மா. இந்த பிச்சைக்காரங்களுக்கும் இந்த ஆண்டிக்கும் வித்தியாசமே தெரியல, ரெண்டு பேரும் கொண்ட போட்டிருக்கிறாங்க. என்ன செய்யலா, உன் பையனை வச்சு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறியா? உங்க குடும்ப பஞ்சாயத்து அப்புறம் இருக்கட்டும், முதல்ல காசை எடு, நான் கிளம்புறேன். உன் பையனை எந்த லட்சணத்துல வளர்த்தி வச்சிருக்க பாத்தியா? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். அக்கா அக்கா, அவன் விவரம் தெரியாத பையன்க்கா. அவன் சொல்றது எல்லாம் பெருசு பண்ணாதீங்க. பணம் வேற எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றான்க்கா. இப்ப திடீர்னு நான் அவ்வளவு பணத்துக்கு எங்கக்கா போவேன்? கொஞ்சம் டைம் கொடுங்கக்கா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி ரெண்டு நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன். ரெண்டு நாள் என்ன, ரெண்டு மாதம் கூட கொடுத்துருப்பேன். ஆனால் உன் பையன் ஓவராக பேசிட்டான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பணம் வரணும், இல்லாட்டி உன் வீட்டுக்கு போலீஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நீ என் மேலே சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அம்மா, எனக்கு என்னமோ இப்ப கூட இவங்க தான் பிச்சைக்காரங்கன்னு தோணுது. எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. இருடா வர்றேன், இன்னைக்கு உன் தோலை உரிக்கிறேன். அம்மா அம்மா விட்டுருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. உண்மையாவே கொண்ட போட்டதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டம்மா, ப்ளீஸ்மா. உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நீ கெட்டு குட்டி செவர் ஆயிருக்கடா. பெரியவங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆண்டி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இந்த ஒரு டைம் பண்டியை மன்னிச்சிடுங்க ஆண்டி. நாங்க எப்படியாவது அந்த பிச்சைக்காரியை பிடிச்சி பணத்தை வாங்க பாக்குறோம். நீங்க பேசாம இருங்க, இன்னைக்கு யாரு சொன்னாலும் சரி, இவனுக்கு நான் சூடு வைக்காம விட போறதில்ல. அச்சோ பண்டி அண்ணா பாவம், பெரியமா பெரியமா, ப்ளீஸ் பெரியமா, பண்டி அண்ணாவை விட்டுருங்க பெரியமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்டின், வீட்டுக்கு வந்த ஆண்டி பேர் என்ன? இந்த க்வெஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.